வணக்கம் வெல்கம் டு வனமாலி லைஃப் ஸ்டைல் இது உங்கள் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆண்டாள் நாச்சியார் எழுதின வாரணம் ஆயிரம் அதை பற்றி தான் இன்றைக்கி விஜயதசமி இல்லையா இன்றைக்கி என்னோடய துவக்கம் வந்து ஆண்டாள் நாச்சியாரை பற்றி சொல்லணும் அப்படின்றது ஏதாவது ஒன்றை தொடங்கணும் விஜயதசமின்றது வெற்றி தரக்கூடிய பொன்னாள் அதனால் நாச்சியார் திருமொழி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நாச்சியார் திருமொழியில் வந்து வாரணமாயிரம் அப் அந்த பாசுரத்துலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆண்டாள்ன்றது வேறு யாரும் இல்லை பூமாதேவியோட அம்சம்தான் ஆண்டாள் பூமாதேவி வந்து ரொம்ப ஆசைப்பட்டாலம்மா என்ன ஆசைப்பட்டாலாம் விஷ்ணு சித்தர் வந்து பாசுரம் பாடுறதை பார்த்துட்டு அவர் கிட்டே இருந்து ரசிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாலும் அதுக்காக மகா வந்து நீ ஆண்டாளாக அவரோட வளர்ப்பு மகளாக அங்கே போய் இரு நான் வந்து உன்னை தக்க தருணம் வரும்போது நானே வந்து உன்னை ஆட்கொண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவரோட வளர்ப்பு மகளாக அங்கே வளர்றா அதாவது துளசி மாடத்தில் ஒரு கை குழந்தையை கண்டெடுக்கிறார் அந்த கை குழந்தையாக அவர் இருக்கா அங்கே விஷ்ணு சித்தருக்கு மகளாக வளர்ப்பு மகளாக வளர்றா இப்போ வந்து பாடலுக்கு போவோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து மேற்கொண்ட ஆண்டாளோட வரலாறை பற்றி படிக்கலாம் வாரணம் ஆயிரம் சோழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் பூரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்டக்கனா கண்டேன் தோழினான் என் பிரியமான தோழியே சிறந்த கல்யாண குணங்களை உடையவனான நாரணன் ஆயிரக்கணக்கான யானைகள் தொடர்ந்து வர வீதிகளில் ஊர்வலமாக வருகிறான் என்பதை அறிந்து அவனை காண்பதற்கும் சேவிப்பதற்கும் ஒவ்வொரு வீடும் பூரண கும்பங்களால் தங்கத்திலான தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்டுள்ளதை நான் கனவில் அனுபவித்தேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் இந்த காலத்தில் மாப்பிள்ளை அழைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய இதில் வந்து இன்னமும் கடைபிடிச்சிட்டு வராங்க மாப்பிள்ளை அழைப்புன்னு கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து மாப்பிள்ளை ஊர்லேருந்து வந்தாக்க பொண்ணு வீட்டில் கல்யாணம் செய்யும்போது மாப்பிள்ளை அழைப்பு அப்படின்ட்டு இன்றைக்கும் செய்கிறாங்க ஸோ அது வந்து அந்த காலத்தில் யானை வச்சு இது பண்ணாங்க இந்த காலத்தில் காரு இதெல்லாம் வச்சு மாப்பிள்ளை அழைப்பு கார் இதெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க அந்த மாதிரி ரொம்ப அழகாக அனுபவித்து பாடியிருக்க ஆண்டாள் இது முதல் பாட்டுக்கான விளக்கம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பாடல்களுக்கான விளக்கங்கள் வரப்போகுது நன்றி வணக்கம்